வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து, நாம் தொடர்ச்சியாக 30 நாட்கள் 30 வீடியோ என்கிற தலைப்பில் தொடர்ச்சியாக நாம் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு வீட்டு வேலை ஆரம்பித்து அது முடிக்கும் வரைக்கும் இருக்கிறதான அந்த பகுதிகளை ஒரு 30 தொகுப்பாக உங்களிடத்தில் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ரூமுடைய அளவுகள், நிலச்சன்னலுடைய அளவுகள், அடுத்து கப்போர்டினுடைய அளவுகள், அது எப்படி எவ்வளோ வைக்கணும் என்பதை இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை நீங்கள் முத முதல் பார்க்குறீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் கொடுங்க. இப்போ தான் நம்ம போடுகிற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்று வந்து நம்ம வந்து எந்த பிரிக்ஸ் வச்சு வீடு கட்டலாம் என்பதை நேற்று வீடியோவில் பார்த்தோம். இன்றைக்கி வந்து ரூம் அளவு, இப்போ நம்ம கட்டிடம் கட்ட ஆரம்பித்தாச்சு, என் கூட அப்படியே நீங்கள் வந்தீங்களே வந்துடுங்க, அந்த ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம கடந்து போகலாம். இப்போ நம்ம கட்டிடம் கட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஆரம்பித்து இப்போ வந்து ரூமினுடைய அளவுகள் எப்படி வைக்கணும், அதை எப்படி நம்ம முடிவு பண்ணுவது, நம்ம ஏற்கனவே ஒரு பிளான் போட்டிருப்போம், இருந்தாலும் அதை நம்ம சரிபார்த்து பார்த்து கொள்ள வேண்டும். இப்போ நமக்கு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா ரூம் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய ரூமாக நமக்கு கிடைக்கும். ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டு தான் நம்ம கட்டுறோம் அப்படின்னா ரூம் வந்து சின்ன சின்ன ரூம் தான் கிடைக்கும். ஒரு 10x10, ஒரு 12x12, 10x11, 8x10, இந்த மாதிரி தான் ரூம் வந்து நமக்கு அமையும். ஒரு 800-1000 சதுரடி போயிடுச்சுன்னா அப்படின்னா நமக்கு காலமே கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். அதே மாதிரி பெட்ரூமு, மாஸ்டர் பெட்ரூமு, சின்ன பெட்ரூமு, அதே மாதிரி டாய்லெட்டு 2-3, இந்த மாதிரி கூட நம்ம ஆப்ஷன் இருக்குது. அதனால் ரூம் அளவு என்ன வைக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்முடைய ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவை பொறுத்து தான் இருக்குது. அது நீங்கள் ஏற்கனவே பிளான் போட்டிருப்பீங்கள, அதில் பார்த்துக்கோங்க, அந்த படி சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கடைசியில் வந்து நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் நம்ம பிளான் போட்டிருக்கிறபடி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒருவேளை பிளான் இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரூம் அமைக்கணும். அதனால் வந்து ரூம் சைஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு தடவை நம்ம எல்லோரும் சேர்ந்து உட்காந்து நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டும். அடுத்து நிலச்சன்னலுக்கு எவ்வளவு அளவு வைக்கணும். நார்மலாக வந்து எல்லா வீட்டுக்கு வைக்கிறது வந்து 7x3 வந்து நிலையுடைய அளவு, அது உள் பெட்ரூமு வைப்பாங்க. தலவாசலுக்கு மட்டும் கொஞ்சம் பெருசாக வைப்பாங்க, அதாவது ஏரியாவை பொறுத்து தான். பெரிய ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு அப்படின்னா ஒரு 5 அடி நிலை வைப்பாங்க. 5 அடி நிலையில் வந்து ஒரு 1.5 அடி வந்து பக்கத்தில் ஒரு டோரு, அதாவது கண்ணாடி டோர் விண்டோ போட்டு கிரில் போட்டு போடுவாங்க. அது வந்து அதுக்கு பேர், அந்த நிலைக்கு பேர் வந்து ராஜநிலைன்னு சொல்லுவாங்க. அதாவது நிலையும் ஜன்னலும் சேர்ந்து வைக்கக்கூடியது, அந்த மாதிரி வச்சுக்கலாம். அது வந்து நம்மளுடைய ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்து நம்ம மாற்றிக்கலாம், நம்ம பட்ஜெட்டை பொறுத்தும் நம்ம வச்சுக்கலாம். குறைஞ்சது ஒரு 3.5 அடியாவது தலைவாசலாக வைப்பாங்க. வீட்டுக்குள்ளே வைக்கிறது 3 அடி வைப்பாங்க. எல்லாமே உயரம் வந்து 7 அடி உயரம் தான். அடுத்து ஜன்னல் அளவு என்ன அளவு அப்படின்னா அதுவுமே ரூம் சைஸு தான். ரூம் சைஸை பொறுத்து தான் ஜன்னல் எல்லாமே மாறும், வித்தியாசப்படும். இப்போ நம்ம சின்ன ரூமுக்கு போய் பெரிய ஜன்னலை வைக்க முடியாது. பெரிய ரூமில் வந்து சின்ன ஜன்னலை வச்சாலும் அந்தளவுக்கு எடுப்பாக தெரியாது. இப்போ நம்ம ஒரு 16x21x16 ஒரு ஹாலில் வந்து நம்ம ஜன்னல் வைக்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 6x4 8x4 இருந்தால் தான் வந்து ரூம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நார்மல் சைஸ்ன்னு சொல்லப்போனால் 4x3 வந்து நார்மல் சைஸு, பொதுவாக எல்லா வீடுகளில் வைக்கிறது 4x3. இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா 4x4 வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமுக்கு வந்து எப்போயும் வெண்டிலேட்டர் 2x2 தான். கிச்சனுக்கு வந்து 2x3 வைக்கலாம், 3x3 வைக்கலாம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம வைக்கக்கூடிய அளவுகள். இது எல்லாமே வந்து எப்போ நம்ம பிரிக் ஒர்க் ஆரம்பித்த உடனே அடுத்து லிண்டல் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வேலையை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா அடுத்த வீடியோ வந்து லிண்டல் போடுறதை பற்றி தான் அடுத்து நான் சொல்ல போகிறேன். அதனால் இந்த லிண்டல் ஸ்டேஜுக்கு கீழே என்னென்ன வேலை இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நிலச்சன்னலுக்கு எந்தெந்த இடத்துல எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத அதை ஃபஸ்ட் நம்ம அந்த இடத்த ஒதுக்கி விட்டுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கப்போர்டு, செல்ஃபு, ஒரு பெட்ரூமு அப்படின்னா ஒரு செல்ஃப் கண்டிப்பாக இருக்கணும். ஹாலில் ஒரு செல்ஃப் வைப்பாங்க, கிச்சனில் 2 செல்ஃப் கண்டிப்பாக இருக்கணும். அந்த மாதிரி எந்தெந்த இடத்துல நமக்கு செல்ஃப் வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து வச்சுக்கணும். இப்போ அவுட்ரு சுவரில் யாரும் செல்ஃப் வைக்கிறது கிடையாது. ஏன்னா வந்து வெளியே வந்து சதுரக்கள், அந்த சித்துக்கள் அது ஒட்டுறதுனால அந்தளவுக்கு அந்த ஒருத்தப்படாக இருக்காங்கிறதுக்காக இப்போ எல்லாமே நடுவில் இருக்கிற சுவரில் தான் வந்து செல்ஃப் வைக்கிறாங்க.
ஏன்னா அது ரூமுக்குள்ளே இருக்கும். அதனால் வந்து இப்போ நடுவில் ஒரு நமக்கு சுவர் இருக்கும், வால் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ரெண்டு சைடு ஆப்ஷன் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வந்து ரூமுக்குள்ளே பெட்ரூமுக்குள்ள வர மாதிரி, ஒரு பக்கம் ஹாலில் வர மாதிரி, இந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன் நம்ம மாற்றிக்கலாம். எல்லாமே நமக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம அமைச்சிக்கலாம். என்ன தான் பிளான் போட்டிருந்தாலும் நம்மளுடைய வசதிக்கு அது சரியாக இருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். அதனால் ரூம் சைஸு, நிலஜன்னல் வைக்கிற அளவு சைஸு, அடுத்து இந்த கப்போர்டு, இது எல்லாவற்றையும் எவ்வளோ வைக்கணும். இப்போ கப்போர்டுக்கு வந்து பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, 5x4 வைக்கலாம், 5x5 வைக்கலாம், அடுத்து 3x7x3 வைக்கலாம். அதாவது இடத்த பொறுத்து தான், எல்லாமே ரூம் சைஸை பொறுத்து தான் நிலஜன்னல் வைக்கிறது, செல்ஃப் வைக்கிறது, ரூமை பொறுத்து தான் எல்லாம் வித்தியாசப்படும். சின்ன ரூம்னால் சின்ன செல்ஃபு, சின்ன ஜன்னல். பெரிய ரூம் அப்படின்னா பெரிய ஜன்னல், பெரிய செல்ஃபு, இந்த மாதிரி நம்ம அமைத்துக்கலாம். உங்களுடைய அளவை பார்த்துக்கோங்க. வேறு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.